வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செஞ்சதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துடலாம். பச்சரிசி ஒரு கிளாஸ், வெல்லம் கால் கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், உலர் திராட்சை முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய்த்தூள் 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 3 டீஸ்பூன், நெய் 50 கிராம், பால் காய்ச்சினது 1 கப். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இனி நம்ம எப்படி செஞ்சதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்துடலாம். எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்துடலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வரப்பட்டுருச்சு. இப்போ நான் அரிசி எடுத்த கிளாஸ்லேயே நான் 5 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்த பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு கொதி விடட்டும். இப்போ ஒரு கொதி விட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் இப்போ நான் நெய் சேர்க்கிறேன். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துடலாம். இப்போ பொன்னிறமா வரப்பட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை பொங்கலில் சேர்த்துடலாம்.
இப்போ பொங்கல் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செஞ்சதை பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவையான வித்தியாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மதுரை பானு கிச்சன் சார்பாக எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.